ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான தகவல். இல்லம் தேடி கல்வி 2.0 அப்படிங்கிற பெயரில் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்குது. ஸோ அந்த ஜூலை 1ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய இல்லம் தேடி கல்வி 2.0 எந்தெந்த மாவட்டங்கள், எந்தெந்த பிளாக்ஸ், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ், அந்த எந்தெந்த பிளாக்ஸ் வந்து செயல்பட போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். இல்லம் தேடி கல்வி மையங்கள் 2 லட்சம் மையங்கள்லேருந்து இப்போ வந்து 1.5 லட்சம் மையங்களை குறைச்சிட்டு வெறும் 50,000 மையங்கள் மட்டும்தான் வந்து இல்லம் தேடி கல்வி 2.0 அப்படிங்கிற புது பெயரில் ஆரம்பிக்க போகுது. திங்கக்கிழமையிலேருந்து இந்த இல்லம் தேடி கல்வி 2.0 வந்து செயல்படும். ஸோ இதுக்கு வந்து சில மாவட்டங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பூர், சேலம், மதுரை, ஈரோடு, தஞ்சாவூர், கிருஷ்ணகிரி, கரூர், கடலூர், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம். அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸோட நேம் லிஸ்ட் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வெளியிட்டுருவாங்க. பட் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கன்ஃபார்மாக வந்து இல்லம் தேடி கல்வி செயல்பட போகுது. அதே போல் எந்தெந்த பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எஜுகேஷ்னலி பேக்வர்ட் பிளாக்ஸாக இருக்கக்கூடிய, கல்வியில் பின்தங்கிய ஒன்றியங்களாக இருக்க அரியலூர், பன்ருட்டி, நல்லூர், மங்களூர், கரிமங்கலம், பாலக்கோடு, பெண்ணகரம், அம்மாப்பேட்டை, அந்தியூர், நம்பியூர், சத்தியமங்கலம், தாளவாடி, திருக்கோவிலூர், தியாகதுருகம், உளுந்தூர்பேட்டை, திருநாவலூர், கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், கல்வராயன்மலை, கடவுர், சூளகிரி, வேப்பன்ஹள்ளி, கேலமங்கலம், தளி, மலையசமுத்திரம், கொல்லிமலை, வேப்பூர், பனமரத்துப்பட்டி, பெத்தநாயக்கன் பாளையம், சங்ககிரி, தாரமங்கலம், வீரபாண்டி, ஏற்காடு, எடைப்பாடி, கடையம்பட்டி, இந்த மாதிரி வந்து ஒரு 35 ஒன்றியங்கள் நேம் மட்டும் இப்போதைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற ஒன்றியங்கள் பெயரெல்லாம் வந்து கூடிய விரைவிலேயே வந்து குறிப்பிடுவாங்க. அதே போல் வந்து 14 மாவட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃபோக்கஸ்டு 14 டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய லிஸ்ட்டு வந்து வெளிவர வேண்டி இருக்குது. அது எல்லாமே வந்து கூடிய சீக்கிரத்திலே வந்து வெளியிட்டுருவாங்க. இது எல்லாமே வந்து இப்போ கன்ஃபார்மாக நமக்கு தெரியும் அப்படிங்கிறதால இந்த பிளாக்ஸ் அண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸோடைய நேம் மட்டும் வெளிவந்திருக்கு. ஸோ கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா, மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வியை வழங்கினது நம்மளுடைய இல்லம் தேடி கல்வி தான். ஸோ இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து ப்ரைமரி மட்டும் இல்லாமல் அப்பர் ப்ரைமரிக்கும் சேர்த்து வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மனுக்கள் வந்து கொடுக்கப்பட்டு வருது ஆட்சியர் அலுவலகத்தில். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லோரும் எப்படியாவது திரும்பவும் இந்த ஸ்டாப் பண்ண இந்த திட்டத்தை திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு முயற்சியோடு போராடிட்டுருக்காங்க. இந்த போராட்டம் பெற்றுப்பட்டால் நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து செயல்படுது அண்ட் எந்தெந்த பிளாக்ஸில் செயல்படுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே போல் உங்களுடைய மாவட்டத்தில் ஒரு லிஸ்ட்டு வரும். ஸோ அந்த லிஸ்ட்லேயும் உங்களுடைய பிளாக்கோட லிஸ்ட்டோ இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்டோடைய லிஸ்ட்டோ எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு லிஸ்ட்டு வந்தாலும் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.